பட்டாசு வெடிக்க போனோம். அப்போ அப்பாவை கத்தியாலேயே குத்திட்டாங்க என மழலை மொழி மாறாமல் பேசும் இந்த குழந்தையின் முகத்தை பார்த்தும் எப்படித்தான் தனது அண்ணனை வெட்ட தம்பிக்கு மனசு வந்ததோ என்பதே கிராம மக்களின் குமுறல். கிருஷ்ணகிரி மாவட்டம் மோட்டூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் மாரிமுத்து ருக்மணி தம்பதி. இவர்களுக்கு 6 வயதான யுவஸ்ரீ மற்றும் 4 வயதான நவஸ்ரீ என இரு மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் முருகன் வீட்டினருகில் இருந்த மரத்தை வழிபாதைக்கு இடையூறாக இருந்ததாக கூறி மாரிமுத்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு வெட்டியதாக தெரிகிறது. அப்போது ஏற்பட்ட சண்டையின் போது தம்பி மனைவி சிவரஞ்சனியை மாரிமுத்து லேசாக தாக்கியதாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பாக அவர் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. ஒரு சின்ன மரத்துக்காக வந்த சண்டை 3 மாசத்துக்கு முன்னாடி மனசுல வச்சிருந்து சந்திரி இல்லாம வந்து பின்னாடி பொண்ணை வெட்டிட்டு முன்னாடி போய் பையனை வெட்டிட்டாங்க. தனது மனைவியையே அடித்து விட்டாயா என்ற ஆத்திரத்திலேயே இருந்த முருகன் உன் மனைவியை பதிலுக்கு அடிக்காமல் விடமாட்டேன் என அவ்வப்போது திட்டிக்கொண்டே இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் அரசு தொகுப்பு வீடு கட்டி வந்த மாரிமுத்து அந்த வீட்டின் அருகில் தீபாவளி அன்று பட்டாசு வெடிப்பதற்காக தனது மனைவி மற்றும் மகள்களுடன் பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென குறுக்கே வழிமறித்த முருகன் தனது மனைவியுடன் சேர்ந்து அரிவாளால் அண்ணனையும் அண்ணியையும் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் சம்பவத்திலேயே இருவரும் துடிதுடிக்க உயிரிழந்தனர். இதை கண்டு பதறிய மாரிமுத்துவின் மகள்கள் பக்கத்து வீடுகளுக்குள் ஓடி ஒளிந்துள்ளனர். இந்த ரெண்டு குழந்தை வெட்ட வந்தது பக்கத்து ஒட்டு ஒளிஞ்சிக்கிச்சு. எங்கிட்ட ஓடி வந்து ஆயா எங்க அப்பனை வெட்டிட்டாங்கன்னு வந்து சொன்ன பின்னால் தான் எங்களுக்கு தெரியும். நாங்கள் வெளியே வந்து பார்த்துங்க அழுந்து வந்து புள்ளிங்க யாருன்னு கேட்டால் எங்க அப்பனை எங்க மலை எங்க சிஸ்டர் வெட்டிட்டாங்க அப்படின்னு இந்த கூட சொல்லிச்சு. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் கணவன் மனைவியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பி ஓடிய முருகனை அவரது செல்போன் எண்ணை வைத்து ட்ரேஸ் செய்த போலீசார் ஈரோடு மாவட்டம் பவானியில் வைத்து கைது செய்த நிலையில் தலைமறைவாக உள்ள சிவரஞ்சனியை தேடி வருகின்றனர். தாய் தந்தையை இழந்து பிள்ளைகள் இரண்டும் தவிப்பதாக கத்தி கதறி கண்ணீர் வடித்த உறவினர்கள் முருகனையும் சிவரஞ்சனியையும் சிறையிலிருந்து விடுவிக்கவே கூடாது என்றும் ஆதங்கமாக பேசினர். அவனும் நடக்கூடாது, மண்டாடி வரக்கூடாது. அவனால எங்க உயிருக்கு ஆபத்து தான் சார். கூட பிறந்த அண்ணன் தம்பி அண்ணனே அண்ணன் மண்டாடி வெட்டினவங்க சித்தப்பும் பேர் பண்ணி வெட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும். இப்ப அவனுக்காக நான் நின்று பேசுறேன். பசங்களுக்காக நாளைக்கு என்ன எங்க உயிருக்கு ஆபத்து அவனால இருக்குது. தீபாவளி அன்று பட்டாசு வெடித்து கொண்டாடாமல் பழிக்கு பழி வாங்கிவிட்டானே என்று கவலை தெரிவித்த உறவினர்கள் மாரிமுத்துவின் பிள்ளைகளுக்காக பேசும் எங்களுக்கும் இதே நிலைதான் என்றும் அச்சம் தெரிவித்தனர். ஒரு நொடி கோபத்தில் சித்தப்பா செய்த செயலால் அண்ணன் பிள்ளைகள் இரண்டும் யாரிடம் வளர்வது என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கும் நிலையில் உள்ளனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக ஊத்தங்கரை செய்தியாளர் ஜெகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.